பார்க்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் கிங் லுக்ஸ் நன்றியை சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கிங் லுக்ஸ் நன்றியை சொல்லிட்டு இது உலக இப்போ வெளிநாட்டில் பார்க்கக்கூடிய அனைத்து நான் அனைத்து அனைத்து யூடியூப் நேயர்களுக்கும் இந்த தையல் கலையில் இருக்கக்கூடிய அத்தனை யூடியூப் பார்க்கக்கூடிய அனைத்து தாய்மார்களுக்கும் இந்த கலையில் இருக்கக்கூடிய அத்தனை கலைஞர்களுக்கும் இந்த நான் மனமார்ந்த நன்றியை சொல்லிட்டு இப்போ வந்து என்னுடைய வேதாந்திர மகரிஷி முருகப்பெருமானுக்கும் அவர்களையும் மனமார்ந்த என் ஆசீர்வாதத்தை சொல்லிக்கிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஃபுல் ஹேண்டு செட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து துபாயில் உள்ளவங்க வந்து இப்போ வந்திருக்காங்க. அவங்க லாக்டவுனில் வந்து துணி எடுத்து இங்கேருந்து லாக்டவுனில் இருக்கிறதுனால இவங்க வந்து துபாயில் இருக்கிறவங்க அவங்களுக்கு மூணு சட்டை நம்ம வெட்ட போகிறேன். மூணு சட்டையில் வந்து ஒரு சட்டையை மட்டும் நான் வெட்டுவேன், ரெண்டு சட்டையை வந்து அதுக்கப்புறம் போட்டு வெட்டி தைக்கிறதையும் காமிக்க போகிறேன். இது வந்து மூணு செட்டு ஃபுல் ஹேண்டு செட்டு ஸ்லிப் ஃபிட்டு செட்டு ஃபிட்டிங் செட்டு நம்ம வெட்ட போகிறோம். ஃபிட்டிங் செட்டு ஃபுல் ஹேண்டு செட்டு நம்ம வெட்ட போகிறோம். ரெடிமேட் மாடலில் வெட்ட போகிறோம். ரெடிமேட் மாடலில் இந்த சட்டை வெட்டப்படுகிறது. 35 இன்ச் பாடி, 34 இன்ச் பாடி, 34 இன்ச் பாடி, உயரம் 27. இந்த இப்போ அளவு நான் சொல்ல போகிறேன், எல்லாரும் கவனிக்காங்க. இப்போ வந்து ஜென்ஸ் ஃபுல் செட்டு வெட்ட போகிறோம். இந்த வெட்டும் பயிற்சியை எல்லாரும் கடைசி வரைக்கும் பார்த்து சிறந்த தையல் கலைஞனாகவும் சிறந்த கட்டிங் மாஸ்டராகவும் மாறுங்கள். இது கடையில் நடக்கக்கூடிய ரகசியம். இந்த ரகசியத்தை தெரிஞ்சால் மட்டுமே சிறந்த வெட்டியாளராக மாற முடியும். நான் போடக்கூடிய ஒவ்வொரு கட்டிங்கும் உங்களை வாழ வச்சே தீரும். உங்களை உங்கள் கடையில் வந்து எப்போவுமே ஒரு கும்பல் இருந்துக்கிட்டே இருக்கும். நான் போட்டு ஃபிட்டு போட்டு பாருங்கள். அந்த ஃபிட்டிங் வந்து சட்டை போட்டவுடனே கஸ்டமருக்கு அழகாக இருக்கும். திருப்பி திருப்பி உங்கள்ட்ட வந்து கஸ்டமர் வந்து அதிகமான துணிகளை கொடுத்து தைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அந்த பயிற்சியே சிறந்த பயிற்சின்னு நினைங்க. நான் சொல்லக்கூடிய ஒவ்வொன்றும் வந்து உங்களை வாழ வச்சுக்கிட்டே இருக்கும். வெற்றி மேல் வெற்றி தான் வரும். வாருங்கள், இந்த அளவு சொல்வதை எல்லாரும் கவனிங்கள். இப்போ உயரம் 27, சோல்டர் 17.5, கை நீளம் வந்து 23, ஜெஸ்ட் வந்து 34.5, நெக்கு 15, ஃப்ரண்ட் லூஸ் வந்து 11.5, 11.5, கை லூஸ் வந்து 13, பேக் வந்து 19.5, 1 இன்ச் சட்டுப்பட்டி, ரெடிமேட் சட்டில் இருக்கிற 1 இன்ச் சட்டுப்பட்டி, பாக்கெட்டு உள் பாக்கெட்டு, ஏரோ செட்டு, கப்பு 2.5 கேட்டிருக்காங்க. கப்பு வந்து 2.5 ரெடிமேட் மாடல் கப்பு, 9.5 கைப்பட்டி, டபுள் பட்டி கேட்டிருக்காங்க. டபுள் பட்டி மாடல் கையை வந்து சைடில் வந்து பட்டன் மாட்டுற மாதிரி டபுள் பட்டி மாடல் கேட்டிருக்காங்க. அந்த மாடலில் டபுள் தையல் போட்டு ஏரோ செட்டு வச்சு ஸ்லிம் பிட்டு செட்டு நம்ம வெட்ட போகிறோம். எல்லாரும் இந்த கட்டிங்கை கடைசி வரைக்கும் பார்த்து தள்ளி தள்ளி பார்க்காதீங்க. தள்ளி தள்ளி பார்க்காம கடைசி வரைக்கும் கடைசி வரைக்கும் இந்த கட்டிங்கை பார்த்து சிறந்த தையல் கலைஞராக மாறுங்கள். வாருங்கள், வெட்டும் பயிற்சிக்குள் செல்வோம். ரெண்டு அஞ்சு வச்சு மார்க் பண்ணிக்கங்க. ஏன்னா கரை அரைஞ்சு போயிடும். தைக்கிறதுக்கு 2 இன்ச் வேணும். பட்டி உள்பட்டி வெளிப்பட்டிக்காக 2.5 வைக்கிறேன். 2 இன்ச்ல வந்து கரை போயிடும். கரை வந்து ஒரு 3/4 இன்ச் போயிடும். வரைஞ்சிட்டேன். இப்போ பட்டி இந்த பக்கம் வரைஞ்சிட்டோம் கரெக்டாக. இப்போ உயரம் வந்து 27. இந்த இடத்துல லைட்டாக கிராஸ் பண்ணி ஒரு கோடு போட்டுங்க. ஒரு கோடு வந்து கிராஸாக போட்டுங்க. லைட்டாக ஒரு அரைஞ்சி மேலே ஏற்றிருக்கணும். ஃப்ரண்ட் இறங்கி பேக் ஏறி இருக்கணும். இப்போ 27.5 இன்ச் உயரம். 1 இன்ச் கூட வச்சுங்க. ஏரோ உருட்டுறதுக்காக 1 இன்ச் 8 இன்ச் 28 இன்ச் வச்சுங்க. 28 வச்சுட்டோம். 34 இன்ச் பாடி. 34 இன்ச் பாடி எவ்வளோ கழுத்து இறக்குறது? ரெண்டே கால் இறக்கிங்க. 34 இன்ச் வரைக்கும், 36, 35 வரைக்கும் ரெண்டே கால் இறக்கலாம். 35க்கு மேலே வந்து 38 வரைக்கும் 2.5, 3 வரைக்கும் இறக்கலாம். அது அந்த அந்த ஷோல்டருக்கு தகுந்த மாதிரி இறக்கவா அது என்னுடைய சட்டு அட்டவணையில் சொல்லுவேன். இப்போ வந்து இல்லை ஓரளவு நான் சொல்லிட்டு இருக்கேன். எந்தெந்த பாடிக்கு எப்படி வைக்கலான்னு சொல்கிறேன். என்னுடைய அட்டவணையில் வந்து கிளியராக வந்துடும். எப்படி ஜாக்கெட் அட்டவணை, சுடிதார் அட்டவணை வெளியிட்டோம், அது மாதிரி சட்டு அட்டவணை வெளியிட போகிறேன். அதில் வந்து எல்லாமே ஸ்லிம் ஃபிட்டு, ஸ்லூஸ் ஃபிட்டிங், எல்லா ஃபிட்டிங்க்கு உள்ள விஷயங்கள் பூரா வரப்போகுது. இப்போ 34 இன்ச் பாடி. 34 இன்ச் பாடினா 8.5, இது 2.5 வச்சுட்டேன். 8.5 வந்து 6 இன்ச் மைனஸ் பண்ணி 8 இன்ச் வச்சுக்கோங்க. இந்த 8 டபுள் ஆக்கிக்கோங்க. 16 ஆக்கி அதை வந்து 6 இன்ச் மைனஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் இடுப்பு. இப்போ நேராக இந்த இடத்துல கோடு போட்டோம். கழுத்து இறக்க 2.5 கோடு போட்டோம். முண்டா இறக்க 8 ஒரு கோடு போடுறேன். இப்போ வயிறு பாகத்தில் கரெக்டாக போட்டேன். எல்லாமே நம்ம கோடு போட்டு தான் வெட்டுறோம். முறையோடு வெட்டணும். எல்லாமே முறையுடன் இருந்தால் நிச்சயமாக வெற்றியாளராக மாற முடியும். இப்போ இங்கே 2.5 வச்சு, இங்கே 2.5 வச்சுக்கோங்க. இப்போ 17 இன்ச் கா சோல்ட்ரு 17.5 கரெக்டாக 8.75, 9 இன்ச் வச்சுங்க. 4 இன்ச் சேர்த்து 9 இன்ச் வச்சுக்கோங்க. 9 இன்ச் வைங்க. 4 இன்ச் தையலுக்காக 4 இன்ச். இப்போ இங்கே வந்து 11.5 நம்ம எடுத்திருக்கோம். எதுவுமே பாடி லூஸை வச்சு கனெக்ட் பண்ணி வைக்காதீங்க.
நம்ம வாடி காலுக்கு நான் எல்லாமே கரெக்டா எடுத்துப்பேன் அந்த அளவு எடுத்து அப்படியே அப்படியே கால் காலிஞ்சி வச்சு தைங்க இது மாதிரி அளவு எடுக்கும் முறையும் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 அளவு எடுக்கணும் 11 அளவு எடுத்து நீ வெட்டினா டக்கு டக்குன்னு சட்டை வெட்டிட்டு வாடி காலருக்கு என்ன அளவு இருக்கு அந்த அளவுக்கு தச்சி அழகா கொடுத்துறலாம் நீங்க பாடியை மட்டும் அளவு எடுத்து நீங்க வெட்டினீங்கன்னா அது சாத்தியமே படாது இந்த காலத்துக்கு ஒத்து வராது அதனால கரெக்டா பாத்துங்க 11.5 எடுத்துறோம் 11.5 கால வைக்க போறேன் अरेजा இப்ப கிராஸ் போட்டேன் இங்க பாருங்க பெண்ட் தான் நான் போடுவேன் கரெக்ட்டா அந்த இடத்துல ஒரு பெண்ட் வைப்பேன் பெண்ட் வச்ச அந்த பள்ளத்துல வந்து ஸ்லிம் பிட் செட்டிங்லாம் அந்த இடத்துல டைட்டா இருந்தா அழகா இருக்கும் இப்போ இங்க போட்டோம் இப்போ வயிருக்காக நான் ஸ்கேல் இந்த ஸ்கேல் இப்படி போடுறேன் எல்லாமே போட்டேன் இப்போ எல்லாமே பாத்துட்டீங்க இப்போ வந்து இந்த இடத்துல எப்படி சார் கிராஸ் பண்றதுன்னு ரொம்ப பேர் கேட்டிட்டு இருக்கீங்க இப்போ அந்த இடத்தையும் நான் பதில் சொல்ல போறேன் இது வந்து 34 இன்ச் பாடி 34 இன்ச் பாடினா 8.5 நாலா பிரிச்சீங்கன்னா 8.5 வரும் 8.5 இங்க மார்க் பண்ணிக்கங்க அதோட அரைஞ்சி தள்ளி வச்சுங்க சின்ன பாடிக்கு அரைஞ்சி அதுக்கு அடுத்த 36 க்கு மேல முக்கால் இன்ஜி பெரிய பாடி வந்தா ஒருஞ்சி தள்ளி வைங்க இப்போ பாருங்க கரெக்ட்டா அந்த கிராஸ்க்கு இந்த கிராஸ் பண்ண கரெக்ட்டா அப்படி கிராஸ் போட்டோம்னா பக்காவா போயிடும் ரொம்ப கிராஸ் உள்ள வர கூடாது ஏன்னா முண்டா வந்து தையல் போறதுனால ரொம்ப தோண்டினீங்கன்னா தையல் வந்து அசிங்கமா இருக்கும் ஏன்னா ரெடிமேட் ஸ்டிட்ச் போறதுனால இப்போ முண்டா வரைய போற முண்டாவும் வந்து குடையாம ரொம்ப உள்ள போகாம கரெக்ட்டா ஏந்துனாப்லயே வரீங்க இப்படி ஏந்தனாப்புல வரைஞ்சி உண்டா நம்ம அழகா வரைஞ்சிட்டோம் எல்லாமே வரைஞ்சிட்டோம் இப்போ வந்து கழுத்து வரைய போறேன் கழுத்து இந்த இடத்துல அரைஞ்சி மேல ஏத்திக்கங்க மேலத்தை ஏத்திட்டு இப்படி அழகா கொண்டு வந்து இப்படி அழகா பெண்ட் பண்ணிருங்க இப்ப கழுத்து நான் வரைஞ்சிட்டேன் எல்லாமே வரைஞ்சிட்டேன் இப்ப 34 இன்ச் பாடி சோ உயரம் 28 வச்சு நம்ம வெட்டிட்டோம் இங்க வந்து ஷோல்டர் வந்து 17.5 9 கால் இன்ச் சேர்த்து வச்சுட்டேன் இங்க 11.5 11.5 வச்சுட்டேன் 11.5 11.5 வச்சிருக்கேன் இங்கேயும் 11.5 11.5 வச்சுட்டேன் எல்லாமே வச்சுட்டோம் இங்க வந்து இங்க இருந்து இறக்கம் 2.5 இது 2.5 இது வந்து 8 இது 16ல அரைஞ்சு மைனஸ் பண்ணி 15.5 எல்லாமே பக்கா வச்சிட்டோம் இப்ப பாருங்க இப்ப வெட்ட போற ஃப்ரண்ட் வெட்ட சட்டை வெட்டிறது ரொம்ப ஈஸி ஃபுல் ஹேண்ட் செட் வெட்டிட்டு இருக்கேன் ஃபுல் ஹேண்ட் செட் வெட்டப்படுகிறது ஏரோ ஏரோ வந்து எல்லாரும் ஏரோவோ அத நான் விசிட் ஏரோ இது 11.5 பாதி 5.5 வச்சுக்கங்க 5.5 வச்சுட்டு இதுல இருந்து 2 இன்ஜ் மேல ஏத்திக்கங்க 2 இன்ஜ் இப்படி மேல ஏத்திட்டு கரெக்ட்டா அப்படியே போங்க இப்படியே போய் கரெக்ட்டா அப்படியே வந்து அப்படியே ஏரோ போட்டுருங்க கரெக்ட்டா லைட் ஏரோ தான் கேட்பாங்க மேல ரொம்ப ஏத்திடாதீங்க ஏத்தினீனா இன் பண்ணா வெளிய வந்துரும் இப்போ இங்க அர்க்காட் பண்ணிரோம் இங்க அர்க்காட் பண்ணிருங்க அழகா வெட்டினீங்க சட்டை பார்க்கிறது ஸ்லிம் பிட் சட்டை வந்து அழகா போய் இன் பண்ணி அப்படியே வந்து கச்சுன்னு உட்காந்துவோம் இது எல்லாமே கடையில் நடக்கக்கூடிய ரகசியம் கடையில் நடக்கக்கூடிய ரகசியத்தை சொல்றேன் எல்லாருமே இது மாதிரி வெட்டி தச்சு பாருங்க உங்க கடை எப்பவுமே சிறப்பா இருக்கும் நீங்க நம்பர் ஒன்னாவே இருப்பீங்க சூப்பர் ஸ்டாராகவே மின்னுவீங்க இப்போ இந்த கரை இருக்க கூடாது கரை எப்பவுமே எந்த இதுலயுமே நான் கரை வைக்க மாட்டேன் கரையை வெட்டிட்டேன் இப்போ பேக் வெட்ட பேக் தைக்க போகிறோம் பேக் வந்து வெட்ட போகிறோம் எல்லோரும் பாருங்க இப்போ இது 60 இன்ச் அகலம் 60 இன்ச் அகலனால ஒரே இதில் நம்ம எடுத்துட்டோம் ஒரே இதில் வந்து ஃப்ரண்ட்டு பேக் எடுக்கலாம் 60 இன்ச் அகலத்தில் வந்து எப்படி வேணால் நம்ம பண்ணலாம் ஏன்னா இப்போ எல்லாருமே 60 இன்ச் அகலம் தான் எடுக்கிறாங்க இது கொஞ்சம் காஸ்ட்லியான துணி ஏன்னா இது ஃபாரினில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் காஸ்ட்லியான துணி தான் போடுவாங்க இது வந்து 60 இன்ச் அகலத்தில் ஒரு ஃப்ரண்ட் பேக்கு இங்கே ஃப்ரண்ட் எடுத்துகிட்டு பேக்
பேக்கி ஒரே இடத்துல நம்ம போட்டு எடுத்துடலாம். இப்போ பேக் அளவு எடுத்துருக்கேன், பேக் அளவு எங்கே எடுத்துருக்கேன் பாருங்க, பேக் வந்து 19.5, இங்கே 19.5, இங்கே 20, இங்கே 19.5 கரெக்டாக நான் 10 இன்ச்சு வச்சுருவேன். இங்கே வந்து 10 இன்ச்சு வைக்கப்பட்டது, 4 இன்ச்சு தான் தையலுக்காக நான் வைக்கிறேன், 4 இன்ச்சு தையல். இங்கே வந்து 20, 20 பத்துல பத்தே காலில் வைக்கப்பட்டேன், பத்தே காலில் வச்சுட்டேன். இங்கே 20 பத்து, அதில் 4 இன்ச்சு தையலுக்காக வச்சுட்டேன். இங்கே 19.5, 19.5 நான் 10 வச்சுட்டேன், 4 இன்ச்சு தையலுக்காக, 10 இன்ச்சு 1 புள்ளி, 10 1/2 1 புள்ளி, 1 புள்ளி கூட வச்சா கரெக்டாக 4 இன்ச்சு எக்ஸ்டன் ஆயிரும். ரெண்டு அளவு மட்டும் இங்கேயும் இங்கேயும் மார்க் பண்ணிட்டு அப்படியே வெட்ட வேண்டியதுதான், ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சட்டை வெட்டுறது ரொம்ப ஈஸி. இப்போ நான் இங்கேயும் இங்கேயும் கரெக்டாக வச்சுட்டேன். இங்கே வச்சுட்டு ஒரு செக்கிங் மட்டும் பண்ணிக்கணும், வச்சுட்டேன். இங்கே கீழே கரெக்டாக வச்சுட்டேன், எல்லாம் வச்சுட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இப்போ நம்ம இங்கேருந்து 2.5 இறக்கிருக்கோம், இங்கே ஒயர்லாம் வச்சிட்டோம். இங்கேருந்து 1.5 இறக்கிக்கோங்க, 1.5 இறக்கிக்கோங்க, 1.5 இறக்கிட்டு நேராக ஒரு கோடு, 1.5 இறக்கி இங்கேருந்து 1.5 இறக்கணும். ஷோல்டர் பேக் ஷோல்டர் இறக்க வந்து 1.5 இந்த கழுத்து அகலத்துலேருந்து 1.5 இறக்கிட்டோம். 1.5 இறக்கணுன்னே இங்கே 1.5 இறக்கப்பட்டது. இப்போ பேக் 17.5 ஷோல்டரு நான் 8.5 அப்படியே வச்சுருக்கேன், கூட வைக்க வேணாம். ஏன்னா முன்னாடி 4 இன்ச்சு கூட வச்சுருப்பேன், பின்னாடி எதுக்கு நான் வைக்கிறதுனா பின்னாடி சதை இருக்காது, சதை இருக்கிறதுனால கரெக்டாக வச்சிங்கன்னா அழகாக உள்ளே போய் இந்த இடத்துல வந்து லூஸ் அடிக்காமல் சட்டு போட்டாங்கன்னா அழகாக இருக்கும். அதனால் எல்லாருமே இங்கே இங்கேயும் காலிஞ்சி இங்கே காலிஞ்சி வைக்காதீங்க, பின்னாடி லூஸ் அடிச்சிடும், பின்னாடி நல்ல பின்னாடி வந்து அது மாதிரி இதை வெட்டக்கூடாது, அது மாதிரி வச்சிங்கனாக்கா அதிகமாக போயிடும். இப்போ நான் முன்னாடி மட்டும்தான் வைப்பேன், பின்னாடி அப்படியே வச்சு வெட்டிடுவேன், வச்சுட்டேன். இப்போ பாருங்கள் 8.5 17.5 சோல்ட்ரு, 17.5 சோல்ட்ரு நான் 8.5 தான் கரெக்டாக வச்சுருப்பேன், எந்த கூடமும் வைக்க மாட்டேன். 8.5 அப்படியே வச்சுட்டேன், பக்காக வச்சுட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இதுக்கு நேராக ஒரு கோடு போட்டு அப்படியே வெட்டிடுங்க. பின்னாடி வந்து எந்த வகையான கிராஸ் பண்ணக்கூடாது, கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும், ஏன்னா முதுகு வந்து நேராக இருக்கிறதுனால நேராக வச்சு தான் வெட்டணும், முன்னாடி மட்டும்தான் கிராஸ் அடிக்கணும். எல்லாம் வெட்டிட்டோம், இப்போ ஏற வெட்ட போகிறேன், ஏற வெட்டுறதை பாருங்கள். ஏறா அப்படியே கரெக்டாக வெட்டியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டு இறக்கி பேக்கை வந்து மேலே ஏற்றிருப்பேன். இப்போ பேக்கில் எவ்வளோ குறைக்கிற பாருங்க, பேக்கில் வந்து குறைக்கணும். பேக்கில் எப்போவுமே சட்டை வந்து குறைச்சி வச்சிட்டிங்கன்னா பின்னாடி இன் பண்ணும்போது அழகாக மேலே போய் அழகாக இன் பண்ணும்போது அழகாக இருக்கும், வெளியே விடும்போது அழகாக இருக்கும். ஏன்னா பின்னாடி வந்து தொங்குற மாதிரி இருந்தால் நல்லா இருக்காது, ரெடிமேட் ஷர்ட்லாம் பின்னாடி தொங்கும். நம்ம கட்டிங்கில் வந்து மேலே ஏற்றிருப்பேன், கரெக்டாக இங்கே வெட்டி எடுத்துட்டேன் பாருங்க, வெட்டி இவ்வளோ தூரம் எடுத்துருக்கேன் பாருங்க, வெட்டி இங்கே எடுத்துட்டேன், ஃப்ரண்டு இறங்கியிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ இது இது கட்டிங் பாருங்கள், இப்போ ஃப்ரண்ட் வந்து எப்படி இருக்குது, பேக் எப்படி இருக்குது பாருங்கள், பேக் வந்து மேலே ஏறி இருக்கும், ஃப்ரண்ட்டு இறங்கி போகும். அப்போ சட்டை போட்டாங்கன்னா பார்க்க அழகாக இருக்கும். எல்லாருமே இந்த மெத்தடில் வெட்டி பழங்க, வெட்டினீங்கன்னா அழகாக இருக்கும். இந்த இடத்துல 10 10 10 10.5 வச்சுட்டா கரெக்டாக இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள் கரெக்டாக 10 10 1/2 வைக்கப்பட்டது, எல்லாமே பக்காக வச்சுட்டேன். ஷோல்டர் வந்து 17.5 8.5 நான் வச்சுட்டேன், எல்லாமே கரெக்டாக பார்த்துக்கிங்க. இப்போ வந்து கை வெட்ட போகிறோம், 60 இன்ச்சு அகலனால நம்மளுக்கு வந்து துணி மிச்சப்படும், துணி வந்து அதிலே வந்து சட்டுக்கு இந்த சட்டு துணியிலே வந்து அவங்க பேண்ட்டுக்கு வந்து பாக்கெட் துணி போட்டுருவேன். கை வந்து நான் கிராஸாக போடுவேன், நேராக வெட்ட மாட்டேன், கை கிராஸ் தான் போடுவேன். கை வந்து எந்த காரணத்தை கொண்டு நான் நேர் போடவே மாட்டேன், நேர் போட்டிங்கன்னா நல்லா இசிஞ்சு கொடுக்காது, கை வந்து ஃபுல்லாக இந்த பார்க்கறதுக்கு அழகாக இருக்காது. ஏன்னா கை கிராஸ் போட்டோம்னா பார்க்கறதுக்கு லுக்காக இருக்கும், கை வந்து எப்படி வேணாலும் ஆக்ஷன் பண்ணலாம், ஸ்ட்ரெயிட் போட்டிங்கன்னா அந்த ஆக்ஷன் கிடைக்கவே கிடைக்காது. இப்போ 23.5 இன்ச்சு கை நீளம், 2.5 இன்ச்சு கப்பு, 23ல 2.5 கழிச்சுக்கோங்க, 2.5 கழிச்சுக்கிட்டீங்கனாக்கா 20.5 இன்ச்சு கை நீளம் கை நீளம் 20.5 நம்ம தைக்கிறதுக்காக ஒரு 3/4 இன்ச்சு செஞ்சு 21.5 நான் வச்சுட்டேன், 21.5 வச்சுட்டு இப்போ வந்து 34 இன்ச்சு பாடி, 34 இன்ச்சு பாடிக்கு நம்ம வந்து அப்படியே கூட வச்சிடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. 8.5 இன்ச்சு வைக்கணும், 4 1/4 வைக்கணும், ஏன்னா இது வந்து கை லூஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உள்ளே போக போகிறோம். கை லூஸ் 13 இருக்குது, 13 நம்ம 8.5 8.5 வச்சாலே கரெக்டாக இருக்கும், 8.5 ஒரு புள்ளி வச்சுட்டேன், கொஞ்சோண்டு 4 இன்ச்சு மட்டும் நான் கம்மி பண்ணுறேன். இப்போ இங்கேருந்து இங்கே வந்து கைப்பட்டி வர்றதுனால 5 இன்ச்சு வச்சா போதும், அதுக்கு மேலே கூட வைக்காதுங்க, ஏன்னா கைப்பட்டி டபுள் பட்டி வருது,
இங்க எவ்வளவு கூட வச்சுனா ரெண்டு பிளீட் வந்துடும். அதனால ஒரு பிளீட் வர மாதிரி அஞ்சு வச்சாலே போதும், அதுக்கு மேல கூட வைக்காதீங்க. கை லூஸ் வந்து இந்த இடத்துல கப்பு லூஸ் வந்து அஞ்சு வச்சா போதும். அஞ்சு வச்சா கைப்பட்டி ஒரு அரைஞ்சு பிளஸ் ஆகி எல்லாம் பிளஸ் ஆகி ஒன்பது அரைஞ்சு கப்புக்கு கரெக்டா வரும். இப்ப கை லூஸ், இப்போ ஒரு கை லூஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒன்பது இஞ்சு வச்சுங்க, ஒன்பது இஞ்சு வச்சு இந்த இடத்துல ஆறே முக்கால் வச்சிருங்க. கை லூஸ் ஆறே முக்கால், பதிமூணு இஞ்சு ஆறே முக்கால் வச்சுட்டேன். பதிமூணு இஞ்சு கால ஆறுனா தையலுக்காக காலஞ்சு சேர்த்துட்டேன், எல்லாமே போட்டேன். இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கரெக்டா எவ்வளவு வைக்கணுங்கிறத இப்ப இங்க இருந்து இருபத்தி ஒன்னே கால், இங்க இருந்து இருபத்தி ஒன்னே கால் கரெக்டா மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு கை நீளம் கை இறக்கம் வந்து மூணே கால் மூன்றரை இறக்கிக்கலாம். மூன்றரை இறக்கிட்டு கரெக்டா நம்ம வெட்ட போறோம். மூன்றரை வந்து பக்காவா, இது வந்து இப்படி கிராஸ்ங்கிறது இப்படி இறக்குனீங்கன்னா மாட்டிக்குவீங்க. இப்ப வந்து கை பாருங்க, இந்த ஸ்கேல் எல்லாருமே வந்து இப்படி ஸ்டேட் ஸ்கேல் தான் போடுவீங்க. நான் அப்படி போட மாட்டேன். இந்த இடத்துல ஒரு பெண்டு கரெக்டா, அந்த ஒரு பெண்டு பண்ணிடுவேன். பெண்டு இப்படி பண்ணி இந்த இடத்துல கை வந்து முட்டி பெருசா இருக்கும், அந்த முட்டிக்கு தகுந்த மாதிரி நான் பெருசு பண்ணிடுவேன். கை வந்து இந்த இடத்துல முட்டி வர்றதுக்கு தகுந்த மாதிரி இந்த இடத்துல பிடிச்சி அப்படி பிடிச்சி போற மாதிரி இருக்கும். அப்படியே கிராஸ்ல கை வெட்டும் போது பாத்தீங்கன்னா பக்காவா அவங்களுக்கு போய் சேர்ந்துடும். இப்ப வந்து இந்த இடத்துல கை இப்படி டிராயிங் போட்டேன், இந்த இடத்துல டிராயிங் போட்டோம். இப்ப ரெண்டு இஞ்சில கரெக்டா இப்படி வச்சுக்கோங்க. ரெண்டு இஞ்சில கொண்டு வந்து அப்படியே முண்டா அப்படியே வரைஞ்சிட்டுங்க, வரைஞ்சிட்டோம். அப்புறம் இங்க இருந்து கரெக்டா உள்ள போய் இப்படியே இப்படியே மார்க் பண்ணிருங்க. இப்ப பாருங்க எல்லாமே கை வரையப்பட்டது. இப்ப வந்து கிராஸ்ல தான் கை போட்டுங்க. கிராஸ்ல கை போடுறது வந்து ரொம்ப அற்புதமா இருக்கும். இந்த இடத்துல இப்படி பெண்டு போட்டுங்க, இந்த இடத்துல வந்து ஸ்கேல இப்படி போட்டுங்க. இந்த இடத்துல முட்டி வந்து சதை ஜாஸ்தி இருக்கும், சதை ஜாஸ்தி இருக்கிறதுனால கைக்கு தகுந்த மாதிரி நான் பெண்டு போட்டிருப்பேன். இப்ப வந்து வெட்டப்போறேன், கை வெட்டப்போறேன், எல்லாரும் கவனிங்க. இது வந்து ஸ்லிம் பிட் செட்டா, சைட்ல டபுள் தையலு, ஃபிட்டிங் செட்டா, ஃபிட்டிங் செட்டை நம்ம வெட்டிட்டு இருக்கேன். கரை இருக்கக்கூடாது, கரையை வந்து நான் வெட்டி ஒதுக்கி தான் வெட்டிட்டு இருக்கேன். கரை வந்து எந்த காரணத்தை கொண்டு கரை வரக்கூடாது. அறுபது இன்ச்சு அகலனால நம்மளுக்கு நம்மளுக்கு வந்து துணி அதிகமாக கிடைக்கும், அதனால பயப்படாம வெட்டலாம். ஆரம்ப கால் வச்சுட்டேன், கரெக்டாக எட்டே கால் வச்சுட்டேன். இங்கே வந்து தச்ச ஒன்னா பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து தச்ச ஒன்னா எட்டே, இங்கே வந்து ஒன்பதரை இருக்கு, தச்ச ஒன்னா எட்டே முக்கால் வரும் கரெக்டாக. இந்த எட்டே முக்கால் இங்கே கரெக்டாக நாலில் ஒன்று பாடியோட பாடியில் நாலில் ஒன்று அவசியம் இருந்தே தீரணும். இந்த இடத்துல அஞ்சு இன்ச்சு கரெக்டாக வைக்கப்பட்டது. ஒரு புள்ளி கூட இருக்கு, இந்த ஒரு புள்ளி வந்து கரெக்ட் பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப கூட வச்சிங்கன்னா டபுள் ஃபிளிட் வந்தால் சட்டை வந்து நல்லா இருக்காது. டபுள் ஃபிளிட் வந்து ரெடிமேட் சட்டைக்கு தான் சரியாக வரும். நம்ம சாதாரண சட்டைக்கு ரெண்டு ஃபிளிட் வைக்கக்கூடாது. இப்போ எல்லாம் வச்சிட்டோம், இந்த இடத்துல அர்க்காட் பண்ணிடலாம். இந்த இடத்துல அர்க்காட் பண்ணிட்டேன். இப்போ இங்கே ஒரு அர்க்காட் பண்ணிடுவோம். இப்போ முண்டா கவர் தட்டு எடுக்க போகிறேன், எல்லாரையும் பாருங்கள் கவர் தட்டு எப்படி எடுக்க போகிற மாதிரி. கவர் தட்டு ரொம்ப குடையக்கூடாது, குடையாமல் பக்காவாக எடுக்கணும். ஏன்னா குடைஞ்சோம்னாக்கா மேலே வந்து தையல் வரும், தையல் வரும்போது இழுத்து பிடிச்சிக்கும். ஆனால் லைட்டாக தான் நான் குடைவேன். வெட்டிட்டேன், குடைஞ்சிட்டேன். இப்போ இந்த பக்கம் முண்டா பார்க்கணும் கரெக்டாக வந்து இது இருக்கா, பர்ஃபெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி பார்த்துருங்க. எல்லாம் முண்டா கரெக்டாக வெட்டிட்டேன் பாருங்க, கரெக்டாக வந்து எல்லாமே பக்காவாக எல்லாம் இருக்கு பாருங்க. உயரம் வந்து இருபத்தி இருபத்தி மூணு, அதில் வந்து ஒரு ரெண்டு அஞ்சு மைனஸ் பண்ணி இருபத்தி ஒன்னே கால் வச்சுட்டேன். இங்கேருந்து ஒம்பது இஞ்சு கை நீட்டேன். ஒம்பது இஞ்சுங்கிறது ஒரு சாதாரண கை நீளம். அதுக்கு வந்து பதிமூணு இஞ்சு கை லூசம் ஆறே முக்கால்ல வச்சுட்டேன். இந்த இடத்துல அஞ்சு வச்சுட்டேன். பாடியில் நாலில் ஒன்று எட்டரை எட்டரை இல்லை ஒரு கால் இஞ்சி கம்மி பண்ணி வச்சுட்டு இங்கே கரெக்டாக எல்லாமே செட் பண்ணிட்டேன். இப்போ கை பாருங்கள், கை எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள், பக்காவாக இருக்கும். கை வந்து இப்படி பெண்டாகி இப்படி வந்து இப்படி வந்து இந்த சதை இப்படி வந்து கரெக்டாக இப்படி போகும். அதனால் இந்த ஸ்கேலை வந்து இப்படி போடுங்க, இப்படி போட்டு கரெக்டாக அந்த பெண்டுக்கு தகுந்த மாதிரி இப்படி மாற்றிக்கோங்க. அதுக்காக இந்த ஸ்கேல்லாம் கொடுக்குறேன். நீங்கள் இப்படி நேர் நேராக வெட்டா, நீங்கள் நேர் நேராக வெட்டினீங்கன்னா பாருங்க, இந்த நேர் நேராக வெட்டினா எவ்வளோ லூஸ் வருது பாருங்க. லூஸ் வந்துடும், கை நேரில் போட்டால் நல்லா இருக்காது. நான் வந்து கிராஸில் போட்டிருக்கேன், ஏன்னா இந்த பக்கம் கிராஸ் வர்றதுனால கை நல்லா இசிஞ்சு கொடுக்கும். அவங்களுக்கு வந்து கை எப்படி வேணால் மேலே தூக்கலாம் இறக்கலாம். ஸ்ட்ரெயிட்டில் வெட்டினா கையை மேலே தூக்க முடியாது. இப்போ பாருங்க இந்த இடத்துல வந்து கப்பு ஓப்பன் கரெக்டாக, இந்த இடத்துல அர்க்காத்துக்கு நேராக அப்படி வச்சு மேலே ஒரு ஒரு புள்ளியும் வெளியே வந்துருங்க. வெளியே வந்துட்டு கரெக்டாக அதை நீவிட்டு கை வந்து ஓப்பன் ஓப்பன்னால அஞ்சே கால் இஞ்சி வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து டபுள் கப்புனால கொஞ்சம் பட்டி நீளம் வந்து ஓப்பன் பெருசாக தான் வெட்டணும். பேக்கில் தான் வெட்டணும், ஃப்ரண்டில் வெட்டிடக்கூடாது எந்த காரணத்தை கொண்டு. ஏன்னா பேக்கில் தான் இது வந்து ஃப்ரண்ட்டு கப்பு ஓப்பன் பேக்கில் இருக்கணும் எந்த காரணத்தை கொண்டும். ஃப்ரண்டில் வெட்டிடாதீங்க, இது ஓப்பன் பின்பக்கம் இருக்கணும். வச்சுட்டோம், இப்போ ஷோல்டர் வெட்ட போகிறோம்.
துணி பாருங்க எக்கச்சக்கமா இருக்கும் துணி வந்து எந்த வகையான வந்து நம்மளுக்கு கம்மி இல்லாம இருக்கும் இப்ப இவருடைய பேண்ட்க்கு பாக்கெட் துணி இதுலயே நான் போட்டுருவேன் பாக்கெட் துணி முதல்ல நான் வெட்டிட்டு கரெக்ட்டா கொண்டு போய் அதல வச்சிருவேன் பாக்கெட் துணி இப்ப வெட்ற பாருங்க கரெக்ட்டா வந்து பாக்கெட் துணி 13 இன்ச் உயரம் கரெக்ட்டா அந்த பாக்கெட் துணி இப்படியே வெட்டிடுவேன் வெட்டி கட் பாக்கெட்க்கு சேர்த்து போயிடுச்சு இப்ப இத எடுத்து வச்சிருவேன் எடுத்து அவர் பேண்ட்க்கே பாக்கெட் போட்டுருவேன் கட் பாயிட்க்கு இது சைடு பாயிட்க்கு சரியா போச்சு அவருடைய பேண்ட்க்கு மேட்சா வந்து கரெக்ட்டா இருக்கும் உல்டா ஒரு டீஸ் போடுங்க அப்பதான் மாறாம இருக்கும் எந்த பக்கம் நம்ம வெட்றங்கறது தெரியும் நல்ல பக்கம் கெட்ட பக்கம்ங்கறது தெரிஞ்சு தான் வெட்டணும் இது வெளி பக்கம் அது உள் பக்கம் ஷைனிங் மாறிரும் அதனால டீஸ் போட்டுங்க இப்ப ஷோல்டர் வெட்ட போறோம் ஷோல்டர் வந்து 34 இன்ச் பாடி எவ்வளவு ஷோல்டர் வைக்க போறோம்ங்கறத நான் சொல்ல போறேன் रेडीमेड शर्ट कुछ सोल्डर वो अगलमें ना इको अद्क तर ना सोल्डर चल पे मुपत्ना बाडी अंजे कल वो अद्क मेल सोल्डर देव अंजे कल वही अंजु वो अंजे कल ना वे कल सेतु वे रेडीमेड शर्ट बेक वो पद करेक्टा एट कल वे करेक्टा वो रेडे मुकाल वो இங்கிருந்து 2 1/2 இதுல இறக்கிக்கங்க 2 1/2 அங்க வச்சுக்கங்க வச்சிட்டேன் இப்போ இங்க எவ்வளவு நகத்துறதுனாக்க இங்க நம்ம ஃப்ரண்ட்ல என்ன வச்சமோ அத இங்க நகத்துறோம் இங்க என்ன வச்சமோ அந்த கலர தான் இங்க வரணும் இங்க என்ன நகத்தி இருக்கோம் இங்க இருந்து வந்து 2 1/2 நகத்தி இருக்கோம் இங்கட்ட 2 இங்க 2 1/2 வச்சிருக்கோம் இங்க 2 1/2 வச்சிருக்கோம் இங்க இருந்து 2 1/2 வச்சுக்கங்க 2 1/2 வச்சிருக்கோம் முன் ஷோல்டர் எவ்வளவு 9 9 இன்ஜி வச்சிருக்கோம் அந்த 9 இங்க வச்சிருங்க பேக் ஷோல்டர் வந்து 8 1/2 எல்லாம் இங்க வரையிட்டோம் இப்போ கரெக்ட்டா இதுக்கு இதுக்கு கோடு போடுறோம் கோடு போட்டா ஈஸியான வேலை ரொம்ப ஈஸியா டக்குன்னு வெட்டி வெளியே போயிடலாம் போட்டேன் இப்போ இந்த இடத்துல கரெக்ட்டா இதுக்கு மார்க் பண்ணிடுவோம் மார்க் பண்ணிட்டு இப்போ கரெக்ட்டா கோடு போடுறோம் இப்போ எல்லாமே வளைஞ்சு வளைஞ்சிட்டு கரெக்ட்டா வச்சிட்டோம் எல்லாமே பக்கா வெட்டிட்ட பாருங்க ஷோல்டர் வந்து பேக் இது ஃப்ரண்ட் இப்போ வந்து ரவுண்ட் வெட்ட போறேன் எல்லாமே ஈஸியான முறையில தான் சொல்லிக்கிறேன் ரொம்ப சுலபமா வெட்டி நீங்க வெளிய போயிரலாம் நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் சுலபமா இருக்கும் முறையோட இருக்கும் முறையோட நீ கத்துக்கிட்டீங்கன்னா நிச்சயமா உங்கள் தையல் கடை வந்து எப்பொழுதுமே நம்பர் 1ல இருக்கும் உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே வர முடியாது உங்க கடை அந்த இடத்துல வந்து உங்க கடை வந்து அடிச்சு பேசும் இப்போ பாருங்க சுடி இப்போ வந்து சுடிதார் ஜாக்கெட் ஷர்ட் பேண்ட் எல்லாமே என்னோட யூடியூப்ல பார்த்து எல்லாமே போடக்கூடிய ஒரே டைலர் கிங் லுக்ஸா தான் இருக்கும் கிங் லுக்ஸ்ட்ட வந்து எனக்கு தெரியாத ரகசியமே கிடையாது எல்லா ரகசியத்தையும் தெரிஞ்சு அது முறையோட வச்சிருப்பேன் முறையோட கத்து கொடுப்பேன் இப்போ பாத்தீங்கன்னா இது 8 1/2 கரெக்ட்டா வைக்கப்பட்டது இங்க வந்து 9 இன்ச் இப்போ ஒரு புள்ளி கூட இருக்கு அந்த ஒரு புள்ளியை குறைச்சிரும் வச்சிட்டேன் இப்போ எல்லாம் வைக்கப்பட்டது காலர் வந்து 15 இப்போ எல்லாமே வச்சு கரெக்ட்டா பாருங்க இப்போ ஷோல்டர் ஷோல்டர் வெட்டிட்டா ஷோல்டர் விட்டாத வச்சு பாருங்க கரெக்ட்டா இந்த இடத்துல போய் இப்படி உட்காரும் கரெக்ட்டா பாருங்க எந்த வகையான மாற்றம் இல்லாம கரெக்ட்டா ஒரு புள்ளி கழுத்து வெட்டிட்டு தப்பாங்க கரெக்ட்டா வச்சிட்டா இப்போ பாருங்க கரெக்ட்டா வந்து எல்லாமே போய் அப்படியே பக்கா உட்காரும் எந்த வகையான மாற்றம் இருக்காரு பாருங்க கரெக்ட்டா போய் எல்லாமே பக்கா உட்காரும் இப்போ பேக் வச்சு காட்ட போறேன் பேக்ல எப்படி இருக்குன்னு பாருங்க இப்போ பேக் இது பேக்கா இது ஃப்ரண்ட் காமிச்சேன் இப்போ பேக்ல கரெக்ட்டா ஷோல்டர் போய் இப்படி உட்காரும் பாருங்க எந்த வகையான மாற்றம் இருக்கா பாருங்க கரெக்டா அக்யூரேட்டா போய் எல்லாம் உட்காரும் எதுவுமே ஒரு புள்ளி கூட மாறாம கரெக்டா போ இது மாதிரி தான் நீங்க வெட்டணும் இது மாதிரி வெட்டி இதே மாதிரி அளவு எடுத்து இதே மாதிரி தச்சிங்கன்னா உங்க கடையை அசைக்கவே முடியாது இன்னும் 30 வருஷம் 50 வருஷம்னாலும் உங்க கடை நம்பர் 1ல இருக்கும் என் கடை இன்னும் 37 வருஷம் இன்னைக்கு வரைக்கும் என்கிட்ட தைச்சவங்க எங்கேயுமே போகல என்கிட்ட தான் கொடுக்குறாங்க பணத்தை முதல்ல கொடுத்து சார் தச்சு கொடுங்க தச்சு கொடுங்கன்னு கெஞ்சுவாங்க அதனால எல்லாருமே நான் சொல்ற மாதிரி நீங்க வெட்டி தச்சு பாருங்க உங்க கடையில ஒரு பெரிய கும்பல் வந்து நிற்கும் கும்பல் இருந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு நீங்க கேட்கிற பணத்தை கொடுக்குற அளவுக்கு அவங்க உருவாயிருவாங்க இப்ப எல்லாம் பார்த்துட்டா கைமுண்டா வச்சு காட்ட போறேன் எல்லாரும் பாருங்க கைமுண்டா எந்த அளவுக்கு நம்ம வைக்கணும் அப்படிங்கிறத பாருங்க கை வந்து பக்காவா போய் எப்படி முண்டா உட்கார போகுதுன்னு பாருங்க இப்ப வந்து சைடுல எப்படி தைக்க போறாங்கிறதுக்கு ஒரு நான் வந்து டிராயிங் போட்டு காமிச்சுறேன் எதுக்குன்னா இவ்வளோ விஷயத்தை எதுக்கு சொல்றேன்னா வேற வழியே இல்லை வழி கிடையாது வழி ஏன்னா சில பேர் வந்து யூடியூப்ல சொல்றாங்க சார் அதிகமாக பேசாதீங்கன்னு சொல்றாங்க நான் இவ்வளோ விஷயத்த சொன்னாதான் உங்களுக்கு வந்து நிச்சயமாக நீ வெற்றியாக முடியும் அதனால யார் எப்படி சொன்னாலும் நான் சொல்ல வேண்டிய விஷயத்த நான் சொல்லியே தீரணும் ஒரு வாத்தியார்னா இப்படிதான் எல்லா விஷயத்தையும் சொல்ல சொன்னாதான் நிச்சயமாக நீங்கள் வெற்றியாளராக மாற முடியும்
அதனால அதனால சொல்றேங்கிறதுக்காக கோச்சிக்காதீங்க. ஒரு வீடியோ வந்து நம்ம வீடியோ கொஞ்சம் லாங்கா இருக்கும், ஆனா நிச்சயமா உங்க வாழ்க்கையை மாத்தும். உங்க வாழ்க்கையை நிச்சயமா என்னுடைய வீடியோ நிச்சயமாக மாத்தும். கரெக்டா இந்த இடத்துல சோல்டர் தப்பாங்க, சோல்டர் மார்க் பண்ணிடுவோம். இந்த இடத்துல தப்பாங்க, ஆனா இங்க ஒரு தையல் விழுந்துடும். இங்க தையல் விழுந்தானே இதுக்கு இதுக்குன்னு இங்க இருந்து தான் நம்ம முண்டா பார்க்கணும். முண்டா பாக்குறதே பாருங்க, கரெக்டா வந்து இந்த இடத்துல பிடிச்சிக்கங்க, இந்த இடத்துல இழுத்து வச்சுக்கோங்க. நான் எப்பவுமே அரைஞ்சு வெட்டுற மாதிரி தான் வைப்பேன். கரெக்டா பாருங்க, இங்க பிடிச்சிக்கணும், இழுத்து வச்சுக்கணும். இங்க பாருங்க, காலிஞ்சு கரெக்டா வெட்ட வேண்டியிருக்கும். கரெக்டா இந்த இடத்துல வெட்ட வேண்டியிருக்கும். வெட்டிட்டு தான் தைக்கணும். வெட்டிட்டு தைக்க வெட்டிட்டு தைச்சாதான் அழகா இருக்கும். ஏன்னா எப்பவுமே ஏன்னா டபுள் தயிர் போறதுனால நம்ம இப்படி வெட்டிட்டு தான் தைக்கணும். கரெக்டா இந்த இடத்துல ஒரு காலிஞ்சு வெட்டிடணும். வெட்டிட்டு தைச்சிங்கன்னா சக்குன்னு போய் உட்காந்துக்கும். இப்ப பாருங்க, இங்க வரும், இங்க வந்தவொடனே இந்த இடத்துல இப்படி மடக்கிட்டு இது இப்ப காட்டுறேன் பாருங்க. அது வெட்டினவொடனே என்ன நடக்குன்னு பாருங்க. வெட்டுவாங்க, தைக்கும் போது தான் வெட்டுவாங்க, அதுக்கு முன்னாடி வெட்ட முடியாது. இப்ப இங்க வெட்டுவாங்க, வெட்டினவொடனே கரெக்டா போய் எவ்வளவு அழகா போய் உட்காருது பாருங்க, பக்கா உட்காருது. இது மாதிரிதான் நீங்க வெட்டணும். இது மாதிரி வெட்டி தைச்சிங்கன்னா சிறப்பா இருக்கும். இப்ப கையிலையும் நான் அந்த கோடு போட்டு காமிச்சிடறேன். எவ்வளவு பிடிக்க போறாங்கிறது கோடு உங்களுக்கு போட்டுட்டீங்கன்னா பாக்குறது. நான் எப்படி ஜாக்கெட்ல சுடிதார்ல வச்சு காட்டுறேன்னா அதே மாதிரி சர்ட்ல வச்சு காட்ட போறேன். இது மாதிரி யாரும் யூடியூப்ல காமிச்சதே கிடையாது. இது வந்து நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் கடையில் நடக்கக்கூடிய ரகசியம். இது முக்கியமா இதுதான் மெயினான விஷயம். இது மாதிரி நீங்க வெட்டி தச்சு பாருங்க, நீங்க சிறப்பா இருக்கா இல்லையாங்கிறது அப்புறம் தான் தெரியும். கிங்களுக்கு சொன்ன சார் சொன்னது வந்து உண்மை உண்மை உண்மைங்கிறத அப்பதான் உணர்வீங்க. கரெக்டா பாருங்க, கரெக்டா எல்லாமே பக்காவா இங்க இருந்து வருது. இப்படியே தையல்ல தைக்கிறாங்க, தச்சு அழகா கொண்டு போறாங்க. இப்படி எல்லாம் வந்து எந்த வகையான மாற்றம் இல்லாம இருக்கும், கரெக்டா இருக்கும். அது மாதிரி சோல்டர் பாருங்க, சோல்டர் வந்து பக்காவா நான் வெட்டியிருக்கேன். பக்காவா இந்த சோல்டரும் பக்காவா இருக்கும். கை பாருங்க, கரெக்டா அப்படியே வந்து இந்த இடத்துல அப்படியே தச்சு இப்படி அழகா கொண்டே போட்டுருவாங்க. இது மாதிரி நீங்க வெட்டினீங்கன்னா சிறப்பா இருக்கும். இது மாதிரி வெட்டி நீங்க தச்சு எப்பவுமே சிறப்பா இருக்கிறதுக்கு இந்த பயிற்சி, எனக்கு இந்த பயிற்சி வந்து உங்களை காப்பாத்தியே தீரும். அதனால இதுவரைக்கும் பார்த்த இதை பார்த்த அனைத்து உள்ளவங்களுக்கும் நன்றியை சொல்லிட்டு, எல்லா நேயர்களுக்கும் இதை பார்த்து கொண்டிருக்க யூடியூப் நேயர்களுக்கும் இருகரம் கூப்பி நன்றியை சொல்லிட்டு, இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் தெரிவிங்க. இது என்னுடைய வேதாந்திர மகர்ஷி முருகப்பெருமானுக்கும் இந்த பெருமையெல்லாம் அவங்களுக்கு தான் சேரும். வாழ்க தேயிலகம், வளர்க தேயிலகம், வாழ்க வளமுன, ஓம் சரணபவான்னு சொல்லிட்டு வாருங்கள். இந்த வாருங்கள் அடுத்த பயிற்சி வரை காத்திருங்கள். நன்றி, வணக்கம். இதுவரைக்கும் பார்த்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றியை சொல்லிட்டு, தி கிங்லுக்ஸ் தயார் பள்ளி கடையில் நடக்கக்கூடிய ரகசியம், இந்த பயிற்சி தெரிந்தால் மட்டுமே வெற்றி அடைய முடியும். இது ஒரு நாள் பயிற்சி, காலை மாலை 3 மணி நேரம் பேண்ட்டு ஷர்ட்டு சுடிதார் ஜாக்கெட் எல்லாமே நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். பயிற்சிகள் நடக்கி வருகிறது. இது எல்லாமே நீங்கள் கற்றுக்கிட்டு சிறப்பாக இருக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். இது வந்து பொழுதுபோக்கு பயிற்சி அல்ல, உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய வருமானம் தரக்கூடிய பயிற்சி. அதனால் எப்போவுமே லாக்டவுனில் வந்து எனக்கு வந்து அட்டவணை, சுடிதார் அட்டவணை, ஜாக்கெட் அட்டவணை, பேட்டர்ன் எல்லாமே வந்து பணம் அனுப்பிச்சி போட்டுட்ருக்கீங்க. அவங்க அத்தனை உள்ளவங்களுக்கும் நான் நன்றியை சொல்லிவிட்டு, இந்த லாக்டவுனில் கூட எனக்கு வந்து பெருசாக நீங்கள் வந்து எனக்கு வந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய அத்தனை உள்ளங்களையும் நான் வந்து கிங்லுக்ஸ் நன்றியை தெரிவிச்சுட்டு, இப்போ வந்து இது வரைக்கும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த அனைத்து உள்ளங்களுக்கு திருப்பியை சொல்லிட்டு, என்ன குருநாதராகிய வேதாந்திர மகரிஷிக்கும் முருகப்பெருமானுக்கும் தான் இவ்வளோ பெருமைகள் சேரும். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் அருள் பெறும் ஆற்றல்களால் நீண்ட ஆயுள் நிறைச்செல்வம் உயிர் புகழ் பெற்று சிறந்து விளங்கப் போகிறார். இது முருகப்பெருமானுடைய, முருகப்பெருமானும் உங்களை சிறப்பாக வச்சுக்குவார். எல்லாமே குருமார்களை வந்து வணங்குவோம். பெருசாக அவர்களை வந்து ஆனந்தப்படுத்தி பார்த்தால் எல்லா வாழ்க்கையில் சிறப்பாக வந்துடுவோம். எல்லாருமே இதை பார்த்த அனைத்து உள்ளவங்களுக்கு திருப்பி நன்றி சொல்லிட்டு, இது வந்து கடையில் நடக்கக்கூடிய ரகசியம், இது திருப்பி திருப்பி சொல்கிறேன், இது பொழுதுபோக்கு பயிற்சி அல்ல, உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய வருமானம் தரக்கூடிய பயிற்சி. இது வந்து இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பாக்ஸில் வாருங்கள். அடுத்த வீடியோ வர வரைக்கும் காத்துருங்கள். நன்றி, வணக்கம்.